மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். மழலை மொழி அப்படிங்கிற நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். போன பகுதியில் தூக்கம் எவ்வளோ இம்பார்ட்டண்ட், கரெக்டான டைமில் தூங்குறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத பற்றி பேசினோம். இந்த பகுதியில் தூக்கம், உணவு, எக்ஸசைஸ், அது மட்டும் இல்லாமல் பாசிட்டிவான தாட்ஸ், அதுவுமே ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். எப்போவுமே ஒரு மனுஷங்க ஹாப்பியாகவே இருக்க முடியாது. ஸோ நிறைய பேர் போன பகுதியில் பேசினப்போ கான்ஷியஸ் ப்ரெக்னென்சினா என்ன, எப்போவுமே கான்ஷியஸாக இருங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் நீங்கள் சொன்னீங்க. எப்படி கான்ஷியஸாகவே எப்போவுமே இருக்கிறது, கான்ஷியஸ்னஸ்னால் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, கான்ஷியஸ் அண்ட் சப்கான்ஷியஸ் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த பகுதியில் பார்க்க போகிறோம். ஸோ கான்ஷியஸ்க்கும் சப்கான்ஷியஸ்க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, உங்கள் வீட்டுக்கு போகிற வழி நீங்கள் எங்கே இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். நீங்கள் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு உங்கள் பைக்கையோ இல்லை காரையோ டிரைவ் பண்ணணுன்னு எந்த அவசியமே கிடையாது. ஜஸ்ட் ஆன் பண்ணதுமே உங்கள் கார் ஆட்டோமேட்டிக்காக போய் உங்கள் வீட்டுக்கு முன்னாடி நிற்கும், அது சப்கான்ஷியஸ். குக் பண்ணுறீங்க, இந்த இந்த டிஷ்ஷுக்கு இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சாம்பார் வைக்கிறீங்க, இல்லை ஏதாவது புதுசாக ஏதோ பண்ணுறீங்க அப்படின்னா தான், புதுசாக சமையல் பண்ணும்போது இதுக்கப்புறம் இது இதுக்கப்புறம் இதுன்னு எக்ஸ்ட்ராவாக எஃபர்ட் எடுத்தீங்க அப்படின்னா அது கான்ஷியஸ்னஸ். டெய்லி வைக்கிற சாதம், டெய்லி வைக்கிற குழம்பு, இல்லை நீங்கள் தினமும் வைக்கிற மேபி குளிக்கிறது, தண்ணி ஆன் பண்ணி விட்டால் ஷவர்லேருந்து தண்ணி வரப்போகுது, சோப் போட்டு குளிச்சுட்டு வெளியே வரப்போகிறோம், இந்த மாதிரி தினமும் பண்ணுற வேலைகள் சப்கான்ஷியஸ் மைண்ட் நமக்கு ஆல்ரெடி ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ 90% ஆஃப் த ஒர்க் சயின்டிஸ்ட் எல்லாம் சொல்கிறாங்க, ஹியூமன்ஸ் இப்போலாம் வந்து கான்ஷியஸாக எதுவுமே பண்ணுறதில்ல, எல்லாமே சப்கான்ஷியஸாக இருக்காங்க, எப்போவுமே சப்கான்ஷியஸ் மைண்ட்லேயே தான் இருக்காங்க. ஒவ்வொரு விஷயமும் பண்ணும்போது கான்ஷியஸாக எதுவுமே யோசிக்க கூட மாட்டுறாங்க. ஸோ சப்கான்ஷியஸ் மைண்டு தான் 90% நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கான்ஷியஸாக என்னென்ன விஷயங்கள் பண்ணீங்க அப்படின்னு காலையிலேருந்து மேபி யோசிச்சு பாருங்கள். குளிக்கும்போது குளிக்க மட்டும் பண்ணிங்களா, சாப்பிடும்போது சாப்பிட மட்டும் பண்ணிங்களா, ட்ரைவ் பண்ணும்போது ட்ரைவ் பண்ண மட்டும்தான் பண்ணிங்களா, மேபி எஃப்எம் லிசன் பண்ணியிருப்பீங்க, எஃப்எம் லிசன் பண்ணும்போது எஃப்எம் மட்டும்தான் லிசன் பண்ணிங்களா, உங்களோட ஃபேவரட் டிவி ஷோ பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அந்த டிவி ஷோவில் என்ன சொல்கிறாங்கன்னு கூட கவனிக்காமல் வேறு ஏதாவது யோசனையோடு உட்காந்துருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கோம் நம்ம. ஸோ எந்த விஷயம் பண்ணாலும் அந்த விஷயத்தில் நம்ம இருக்க மாட்டோம், வேறு ஏதாவது ஒரு 10 விஷயங்கள் மேலே கவனம் போயிட்டுருக்கோம், இல்லை வேறு ஏதாவது யோசிச்சுட்டே இருப்போம். இதுதான் சப்கான்ஷியஸ் மைண்ட். ஸோ ஒரு ப்ரெக்னென்ட் மதர், அதாவது கர்ப்ப காலத்தில் கான்ஷியஸாக இருக்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். கான்ஷியஸாக இருக்கும்போது என்ன ஆகும், கான்ஷியஸ்னஸ்னால் என்ன, அவேக் அண்ட் அவேர் அப்படின்னு சொல்லுவோம். எப்போவுமே முழிச்சிருக்கிறது, எப்போவுமே ஒரு உணர்வோட இருதயத்தோடு இருக்கிறது. ஓகே, ஸோ அதுதான் அவேக் அண்ட் அவேர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எப்போவுமே என்ன நடக்குது நம்மளை சுற்றி, நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், என்ன சாப்பிட போகிறோம், குளிக்கிறதுனா குளிக்கிறத மட்டும் பண்ணுறது, இதை மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்னும் சொல்லுவோம். ஸோ இப்படி பண்ணும்போது உங்களே நீங்கள் அலசி ஆராயிற ஒரு ஸ்டேஜுக்கு போவீங்க. ஸோ உங்கள் குழந்தையோட நீங்கள் நிறைய பேச ஆரம்பிப்பீங்க. காலையில் எழுந்திரிச்சதும் அது ஒரு ரொட்டீன் மாதிரி ஆகிடும். காலையில் எழுந்திரிச்சதும் குளிக்கிறது, உடனே ஆஃபீஸ் போகிறது, இல்லை வேறு ஏதாவது உங்களோட வேலைகளை தினமும் பண்ணுறது, அது மாதிரி ஒரு ரொட்டீனாக இருக்கிற நீங்கள் இந்த கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அப்ளை பண்ணி பாருங்கள் உங்களோட ப்ரெக்னென்சியில். இல்லை நார்மலாக இருக்கிற ஒரு இன்க்ளூடிங் மீ, நானாக கூட இருக்கலாம், டெய்லி கான்ஷியஸாக சில விஷயங்கள் பண்ணும்போது அது உங்களுக்கு புதுசாக ஒரு விஷயத்தை பண்ணும். ஸோ அதனால தான் டெய்லி ஒரே ரொட்டீனில் இருக்காங்க, இருக்காதீங்க, புதுசாக ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணுங்கள், லாஸ்ட்டாக எப்போ அட்வென்ச்சரஸாக எதாவது பண்ணிங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்குறதுக்கு ரீசன் அதுதான். நம்ம பிரெயின் புதுசாக ஒரு விஷயம் பண்ணலை, தினமும் அதே வேலையை பண்ணிகிட்டே இருக்கோம்னா எல்லாத்தையுமே சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடும். ஸோ கான்ஷியஸ்னஸ்க்கு இங்கே ஒர்க்கே கிடையாது. ஸோ கான்ஷியஸ்னஸ்னால் எக்ஸ்ட்ராவாக ஒரு ஒர்க்கை கஷ்டப்பட்டு போகிறது, புது ரூட், மேபி இப்போ கூகுள் மேப் இருந்தாலும் ஆஃபனாக அந்த கூகுள் மேப்பை பார்த்துட்டே இருக்கிறது, என்ன எங்கே போகணும், எந்த சைடு போகணும், அந்த மாதிரி விஷயங்கள் பார்த்து பார்த்து நம்ம பண்ணும்போது கான்ஷியஸ் மைண்டை நம்ம அடிக்கடி தூண்டி விடுறோம், முழிச்சிருக்க வைக்கிறோம். ஸோ இந்த கான்ஷியஸ் மைண்டை உங்கள் பேபியோட கனெக்ட் பண்ணுறதுக்கு, அதாவது ப்ரெக்னென்சி அட்டாச்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம், கர்ப்ப காலத்தில் இந்த கான்ஷியஸ் மைண்டோட ஒரு மதர் அவங்க ஃபேமிலி முழுவதுமே ட்ராவல் பண்ணும்போது அந்த குழந்தையோட பாண்டிங் அதிகமாக இருக்கும். அவங்களோட ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர் அப்படின்னு சொன்னால் தேவையில்லாத விஷயங்களை நினச்சி அவங்க வந்து யோசிக்க மாட்டாங்க. ஒரு கர்ப்பமாக இருக்கிற ஒரு மதர் என்ன ரீசெண்டாக பார்க்க வரும்போது சொன்னாங்க, என்ன தான் நீங்கள் என்கிட்ட பேசினாலும் உங்களை பார்த்து முடிச்சு நான் வீட்டுக்கு போனப்புறம் அதே கவலை, அதே கஷ்டம், இன்னும் ஒரு பெரிய கஷ்டங்கள் எதுவுமே இல்லை, தேவையில்லாமல் நான் அதே யோசிச்சுட்டே இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. தேவையில்லாத நினைவுகள் வரும்போது உங்களுக்குள்ள ஒரு சில க்வெஸ்சன்ஸ், ஒரு சில கேள்விகளை கேட்டுக்கோங்க. இது எனக்கு தேவையா, இது என்னோடய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது என்னோடய சின்ன வயசில் நடந்த சம்பவங்கள்லேருந்து என்னை இது கஷ்டப்படுத்துதா, இல்லை
இந்த விஷயங்கள் என்னை ஹர்ட் பண்ணுறதுனால என் குழந்தைக்கு ஏதாவது நல்லது இருக்கா இல்லை கெட்டது இருக்கா, இந்த விஷயங்கள் நான் பண்ணால் என்னோடய குழந்தையோட மூளை வளர்ச்சி நல்லா இருக்குமா அப்படின்னு சில க்வெஸ்சன்ஸ் நீங்கள் கேட்கும்போது கண்டிப்பாக இதை திருப்பி திருப்பி யோசிக்க மாட்டீங்க, உடனே வெளியே வந்துடுவீங்க. கொஞ்சம் அனலைசிஸ் நீங்கள் பண்ணணும் ஏதாவது ஒரு விஷயங்கள் திருப்பி திருப்பி யோசிக்கும் போது. ஸோ இது கான்ஷியஸ் ப்ரெக்னென்சி, அதாவது ப்ரெக்னென்சி அட்டாச்மெண்ட் த்ரூ அவுட் உங்கள் ப்ரெக்னென்சி. ஹாப்பியாக ஹெல்த்தியான ஒரு குழந்தைய இந்த உலகத்துக்கு, அதாவது இந்த கம்யூனிட்டிக்கு கொடுக்கறதுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி கான்ஷியஸ் ப்ரெக்னென்சி அண்ட் அதை பற்றின விஷயங்களை அடுத்த பகுதியில் நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம்.